அனைவருக்கும் வணக்கம். ஜெய்ஸ் குமரன் கெம் டைஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் பல்பொடி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். முதல்ல சாக் பவுடர் வந்து 250 கிராம் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் இல்லைன்னா வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக கால்சியம் கார்பனேட், இதுவுமே வந்து ஒரு 250 கிராம். இதையும் சாக் பவுடரோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். கலந்ததுக்கப்புறம் கல்தேரி, இது வந்து ஒரு 10 ml. 10 ml அளவு எடுக்கணுன்றதுக்காக 10 ml பாட்டிலில் வந்து அளவுக்காக ஊற்றி வச்சுருக்கோம். அடுத்ததாக க்ளவ் ஆயில், அதாவது கிராம்பு தைலம், இது ஒரு 5 ml எடுத்துக்கலாம். 10 ml பாட்டிலில் வந்து பாதி பாட்டில் வந்து அளவுக்காக ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது பெப்பர்மெண்ட், அதாவது மிளகு தைலம், இதுவும் ஒரு 5 ml. 10 ml பாட்டிலில் அரை பாட்டில் அளவுக்காக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது மென்தால் 1 கிராம். அதுக்கு அடுத்ததாக தைமால் 1 கிராம். இந்த மென்தாலையும் தைமாலையும் ஏற்கனவே நம்ம ஊற்றி வச்சுருந்த மிளகு தைலம் கிராம்பு தைலத்தில் வந்து நம்ம போட்டு நல்லா கலக்கி அது கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது கரையிறதுக்காக இந்த மாதிரி நல்லா குலுக்கிக்கோங்க. அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த பவுடரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வரிசையாக கல்தேரி 10 ml, அதுக்கப்புறம் வச்சுருந்த 2 பாட்டிலில் இருக்கிற 5 ml 5 ml 3 ஐயும் கலந்து இப்போ நம்ம எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா சலித்து விட்டுருங்க. அதில் சின்ன சின்ன கட்டி இருக்கலாம். அது கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து விட்டுருங்க. அந்த கட்டியெல்லாம் வந்து நல்லா கையாலேயே வந்து நுணுக்கி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா சலிச்சிடலாம். அதை இப்போ சலித்து முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வந்து நைஸாக சாஃப்டாக நல்லா பவுடர் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பல்பொடியை வந்து பல்லில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஈர் பிரச்சனைகளாக இருக்கட்டும், பல் ஈரில் இரத்த கசிவாக இருக்கட்டும், பல் கூச்சம், பல் வலி, பல் சொத்தை, எல்லாத்துக்குமே இந்த பல்பொடி வந்து நல்ல வலி நிவாரணமாக இருக்கும். பல்ல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே இது சரி செய்யும். இந்த பல்பொடியை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எல்லாம் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிறு தொழில் செய்து வாழ்க்கையில் வளம் பெறும்.